அண்மையிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நெடுந்தூர பஸ் தரிப்பு நிலையம் ஒன்று யாழ்ப்பாணத்தின் நகரத்திலே ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த பஸ் தரிப்பு நிலையத்தை இயக்குவதற்கு நாங்கள் சில முயற்சிகளை செய்த பொழுது தனியார் நெடுந்தூர பஸ் சாரதிகள் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்திற்கும் இலங்கை போக்குவரத்து சங்கத்துக்கும் இடையிலே ஒரு பேச்சுவார்த்தை ஒன்று நடத்தப்பட்டது. இரண்டு தரப்புகளும் இணைந்து இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அந்த வகையிலே அவர்களிடையே ஒரு இணக்கப்பாடு இதுவரை ஏற்படுத்தப்படாத காரணத்தினாலே குறித்த பஸ் தரிப்பு நிலையம் இதுவரை முறையாக ஆரம்பிக்கப்பட முடியாத நிலைமை ஒன்று காணப்படுகிறது. திறந்து வைக்கப்பட்ட போதும் பஸ் சேவைகள் அதிலிருந்து ஆரம்பிக்கப்பட முடியாத நிலைமை ஒன்று காணப்படுகின்றது. இதனாலே நாங்கள் பல சுற்று பேச்சுவார்த்தைகளுக்கு அழைத்த பொழுதும் அவர்களுடைய அக்கறையீனம் அல்லது அவர்களுடைய விருப்பமின்மை இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை நாங்கள் ஆரம்பிப்பதற்கு இயங்க வைப்பதற்கு தடையாக இருந்த காரணத்தினாலே நான் அவர்களுக்கு தெரிவித்துவிட்டு நேற்று முன்தினம் என்று நான் நினைக்கின்றேன் எங்களுடைய மாதாந்த கூட்டத்திலே சபையினுடைய மாதாந்த கூட்டத்திலே அதை ஒரு தீர்மானமாக எடுத்து வைத்தியசாலை வீதியில் வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துக்கள் உள்நுழையவோ வெளிச்செல்லவோ முடியாதவாறு சபையினாலே தீர்மானம் செய்யப்பட்டு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக இந்த தீர்மானம் தனியார் நெடுந்தூர பஸ் உரிமையாளர் சங்கத்துக்கும் இலங்கை போக்குவரத்து சங்கத்துக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக யாழ்ப்பாணம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு நாங்கள் இந்த தீர்மானத்தை அறிவித்திருக்கின்றோம். அதன் பிரகாரம் வைத்தியசாலை வீதியில் ஏதேனும் நெடுந்தூர பஸ்கள் அதாவது வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் பஸ்கள் அல்லது வெளி மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற பஸ்கள் உள்நுழைந்தாலோ வெளிச்சென்றாலோ உடனடியாக அந்த சாரதிகள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு நாங்கள் யாழ்ப்பாண போலீஸாருக்கு அறிவித்தல் கொடுத்திருக்கின்றோம். இது தொடர்பான அறிவித்தல் பலகைகளையும் உடனடியாக உடனுக்கு அமுலில் வரும் வகையில் பொருத்தமான இடங்களிலே காட்சிப்படுத்துமாறு எங்களுடைய பொறியியல் இடத்துக்கு பிரிவுக்கு நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். ஆகவே இது உண்மையிலேயே துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. ஆனால் நிச்சயமாக நான் நினைக்கின்றேன் இலங்கை போக்குவரத்து சபையும் தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கமும் எங்களுக்கு இந்த முடிவிலே ஒத்துழைப்பும் என்று நம்புகின்றோம். போலீஸாரும் எங்களுக்கு இந்த விடயத்திலே ஒத்துழைப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆகவே இந்த முடிவின் பிரகாரம் இனிவரும் நாட்களிலிருந்து புதிதாக அமைக்கப்பட்ட நெடுந்தூர பஸ் தரிப்பு நிலையம் செயற்பாட்டுக்கு வரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஒரு விடயத்தை நான் சொல்ல வேண்டும். ஆஸ்பத்திரி வீதியால் இந்த பேருந்துகள் உள்நுழைந்து வழி செல்வதனாலே நகரின் மத்தியிலே ஒரு போக்குவரத்து நெரிசலும் இதுவரை காலமும் ஏற்பட்டிருந்தது. அதையும் நாங்கள் போக்குவரத்து நெரிசலையும் இல்லாமல் செய்வதற்கு இந்த முயற்சி கட்டாயமானது. முன்னரும் நாங்கள் இந்த பஸ் தரிப்பு நிலையத்தை நாங்கள் இயங்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்த பொழுது வெளியிலிருந்து வரும் பஸ்களை ஆஸ்பத்திரி வீதியூடாக வந்து புதிய பஸ் நிலையத்துக்கு வருவது தொடர்பில் நாங்கள் பரிசீலித்தோம். ஆனால் நான் கட்டாயமாக சொன்னேன் இல்லை, ஆஸ்பத்திரி வீதிக்குள் இந்த பஸ்களை நாங்கள் நுழைய விடக்கூடாது. காரணம் அது நகரின் மத்தியினுடைய நெருக்கடியை போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தும். ஆகவே அதை தவிர்ப்பதற்காக A9 வீதியால் வந்து பிரதான வீதியால் வந்து நெடுந்தூர பஸ் தரிப்பிடத்துக்கு வந்து செல்லலாம். மற்றபடி நகரின் மத்திக்குள் இந்த பஸ்களை அனுமதிப்பது என்பது நகரின் மத்தியின் நெரிசலை அதிகரிக்கும் என்று நான் கருத்து தெரிவித்து அதன் பிரகாரம் நாங்கள் அதை தவிர்த்தோம். அந்த வகையில் இந்த தீர்மானத்தினூடாக நகரின் மத்தியில் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலும் இனிமேல் காலங்களிலே இல்லாமல் போகும் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது தொடர்பில் பொதுமக்களும் சரி இலங்கை போக்குவரத்து சபையும் சரி நெடுந்தூர தனியார் பஸ் உரிமையாளர் சங்கமும் சரி நமக்கு பூரண ஆதரவையும் ஒத்துழைப்பையும் தருவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது.